மகாதேவ். இப்ப அத சொல்றதுக்கு வெக்கமா இல்ல, சத்தியமா பெருமையா இருக்கு. இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு மகாதேவன் கத்துறீங்கன்னா கூட சேர்ந்து கத்துறதுக்கு நாங்களும் தயாரா இருக்கோம். வடக்கண்ணை சில பேருக்கு தில்லு ஜாஸ்திமா எப்பேற்பட்ட ஒரு படத்தை எடுத்து அசால்ட்டா ரிலீஸ் பண்ணியிருக்கா ஓடிடியில. அந்த படம் ஐபிஎம்க்கு ஆப்போசிட்ல சேர் போட்டு காலு மேல காலை போட்டு உட்கார தகுதி இந்த படத்துக்கு இருக்கு. பொதுவா நம்ம அந்த மூவி ரிவியூ எல்லாம் பண்றது இல்லைன்னு வச்சுக்கலேன், ஏன்னா அது வராது, அதனால அது பண்றது இல்லை. அப்பேற்பட்ட நம்மள தமிழ் படத்துக்கு பதிலா ஒரு இந்தி படத்தை மூவி ரிவியூ கொடுக்கணும்னா அது உள்ள எந்த அளவுக்கு போய் இடிச்சிருக்கு நம்மள. இந்த படத்துல ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், படத்தோட பேர். நான் பல தடவை மனப்பாடம் பண்ணிட்டேன், கரெக்டா வர மாட்டேங்குது. சிர்ஃப் ஏக் பந்தா கஃபி ஹை அப்படின்னா என்னன்னா இன்னும் ஒரு சொந்தமோ ஒரு தேவை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு டைட்டில். டைட்டிலா முக்கியம் நமக்கு படத்தை பார்க்கணுமா இல்லையா. இந்த படம் உண்மையில ஒரு ட்ரூ இன்சிடென்ட், உண்மையிலேயே நடந்த கதையை அப்படியே எடுத்திருக்காங்க. அதில் என்ன எடுத்திருக்காங்கன்னா அந்த கோர்ட் ரூம் சீன் தான் முக்கியம். படம் பூராவே கோர்ட்டில் நடக்கிற அந்த ஆர்கியூமெண்ட்டு தான். படத்தோட கதை என்னென்னா ஒரு ஆசிரமத்தில் ஒரு 16 வயசு ஒரு மைனர் பொண்ண ஆசிரமத்தை நடத்துகிற அந்த ஒரு ஆமகுஞ்சு இது பண்ணியிருக்கு. அதை வந்து கோர்ட்டில் எப்படி அவங்க வந்து வாதாடி அவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்தாங்க. ரியல் லைஃப்ல அசரம் பாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் பெரிய லெவல்ல வந்து, அதாவது சாதாரண ஒரு மரக்கடை, ஒரு இந்த இது நிலக்கறி வைப்பாங்க இல்லை, கறி வைப்பாங்க இல்லை நிலக்கறி, அந்த கறி கடைக்கார பையன் எப்படி இவ்வளவு தூரத்துக்கு வந்து பெரிய ஆளான, அவன் பண்ண வேலை என்ன அப்படின்றது தான். அசரம் பாப்பு அப்படின்றது உண்மையிலே ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு கிட்டத்தட்ட 400 ஆசிரமம், 40 குருகுலம், இது இல்லாமல் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ், ஒரு ஆயுர்வேத யூனிட்னு ஏகப்பட்ட மேட்ரை வச்சுட்டு செழிப்பாக வாழ்ந்துருக்காப்ல. 1941 பிறந்திருக்காரு. அவரோட இப்போதைக்கு இருக்கிற பாகிஸ்தானில் அப்போ பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் மூவ் ஆன் ஆகி இங்கே அலகாபாத்துக்கு வந்திருக்காப்புல. அதுக்கப்புறம் அவர் வந்து அடிக்கடி அவங்க அப்பா செத்து போனால் அவங்க கடையை வந்து அவர் தான் கவனிச்சுட்டு வந்திருக்காரு. பட் இருந்தாலும் அவருக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் மேலே பயங்கர ஆசை, அப்பையிலேருந்து ஆசை, அன்னைக்கே தோணியிருக்கு நம்ம இப்படி இருந்தால் தான் நம்ம அப்படியெல்லாம் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு நினைப்பு அவருக்கு உள்ளுக்குள்ள ஆழமாக பதிஞ்சதுனால அந்த ஆசிரமங்களை தேடி போயிருக்காரு. 63 நினைக்கிறேன், 63 வந்து லால்சாஜி அப்படின்னு, லால்சாஜி மகாராஜ் அப்படின்ற ஒரு குரு கிட்ட போய் சேர்ந்திருக்காரு. அங்கேயும் ஒரு 2-3 சேர்ந்தப்ப ஆள் மனுஷன் பெரிய அளவும் வந்திருக்காப்புல. அதான் உள்ளுக்குள்ள அவருக்கு ஒரு மகாராஜ் பட்டம் கொடுக்குற அளவுக்கு மனுஷன் பெரிய ஆளாயிட்டாரு. ஆனால் எந்த ஆசிரமம் மகாராஜ் கொடுத்தோ அந்த ஆசிரமமே அடிச்சா அந்த ஆள் வெளியில துரத்தியும் விட்டுருச்சுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் ஊருக்கு வந்து அவராக ஒரு 32 வயசுல அவராக ஒரு ஆசிரமத்தை ஆரம்பிக்கிறார். சேர்றப்ப ஒரு 5-6 பேர் தான். உள்ளுக்குள்ள அவருக்கு வந்து வரவேற்பு இல்லை அப்படின்றதுனால சூரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே ஏகப்பட்ட பக்த கோடிகள் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டார்னு வாங்கல. இவருக்கு இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் 3 இடத்த தவிர, ஒன்று கேரளா, இன்னொன்று நார்த்து, இது அது பேர் என்ன, நார்த் ஈஸ்ட்டு, அப்புறம் வந்து தமிழ்நாடு, இந்த 3 இடத்துல மட்டும்தான் ஆசிரமம் கிடையாது, மீது எல்லா இடத்துலையும் ஆசிரமம் உண்டு. 2013 இவர் மேலே வந்து ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது. ஒரு 16 வயசு பொண்ணு இவன் என்னைய வந்து மொலஸ்டேஷன் பண்ணிட்டான், அதாவது பிடிச்சி அமுக்கி தடவி எடுத்து எனக்கு தேவையில்லாம் இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேஸ் கொடுது. அந்த பொண்ணு கேஸ் கொடுக்குறப்ப அவனை போய் அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வரதுக்கு போயிட்டாங்க. தூக்கிட்டு வந்து ஜோதாபூரில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. உள்ள அந்த இடத்துல என்ன நடந்தது கோர்ட் ரூம், சாதாரணமான ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இவ்வளவு அதிகார பலம் உள்ள, அது ஆள் பலம் உள்ள ஒரு ஆள் ஒரு கோர்ட்டுக்கு போய் அவன் ஜெயிலுக்கு போறான்னா எவ்வளவு பெரிய சம்பவம். அந்த வக்கீல் முதல்ல எவ்வளவு உட்கார்ந்து யோசிச்சு எல்லாத்தையும் மண்ணி இருந்திருப்பாப்புல. இவருக்கு சப்போர்ட்டா நல்லா கேட்டாங்க, இந்த கேஸை வந்து எப்படி பண்ணிருக்கானே, இந்த பொண்ணு மைனரே கிடையாது, இது வந்து ஒரு மேஜர் அப்படின்றது அவங்க எவ்வளவு பெரிய இது, மொலஸ்டேஷன் பண்ணாரா இல்லையான்றதுல அவங்கள பத்தி கவலையே கிடையாது. இந்த குருஜி இருக்காரு இல்லையா, அந்த குருஜி இருக்க இந்த ராம் ஜத்வானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு இல்லையா, அவர்லாம் ஆஜராயிருக்காப்புல. சுப்பிரமணிய சுவாமி ஆஜராயிருக்காப்புல. அத்தனை பேரையும் அடிச்சு நொறுக்கி ஒரு சாதாரண வக்கீல் அந்த ஆள் தூக்கி கொண்டே உள்ளே வைக்கிறான், தூக்கி கொண்டே உள்ளே வைக்க. இதுதான் கதை, இது நடந்தது, கதையெல்லாம் கிடையாது, நடந்தது கதையாக எடுத்திருக்காங்க. அவர் பேர் வந்து இந்த பிசி சோலாங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர், அவர் பேர் ஆக்சுவலி அவர் பூன் சந்த் சோலாங்கி அப்படின்றது அவரோட பேர். அதை மாற்றி பிஎஸ் சோலாங்கியும் என்னமோ வச்சுருக்காங்க அந்த படத்தில், அந்த கேரக்டருக்கு அப்படியே வச்சுருக்காங்க. அதில் நடிச்சிருப்பார் பாருங்கள், அந்த மனோஜ் பாஜ்பாய், ஐயோ அப்பா
வேற லெவலில் நடிச்சிருக்காப்புல. ஒருத்தன் எப்படியெல்லாம் அது வந்து ஃப்ரேம் பண்ணலாம், எதுக்காக இந்த கேஸ், ஆக்சுவலி இது வந்து ஒரு இன்ஃபேமஸ் கேஸ், வெளியில் பாப்புலரே ஆகாத ஒரு கேஸு, அந்த கேஸை எடுத்து கையில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நமக்கு வெளியில தெரிஞ்சது ஒன்னு ரெண்டு கேஸ் தான், வெளியில தெரியாம ஏகப்பட்டதுக்கு கோர்ட்லேயே நடந்து பெரிய ஆர்கியூமெண்ட் ஆகி பெரிய பெரிய ஆளுங்க வந்தது நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போய் கிடக்கு. உள்ளுக்குள்ள அந்த மனுஷன் ஏகப்பட்ட, அதாவது இவருக்கு ஆப்போசிட்டா அவங்க அப்பா அம்மா தான் வந்து போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, சார் எங்களுக்கு இவங்க மேல நம்பிக்கை இல்லை, நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், அந்த ஆளும் நேர்மையா நின்று வாதாடியிருக்கான். ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை பல கோடி ரூபா 2013 நான் உனக்கு தாரேன், இந்த கேஸை விட்டு விலகி நில்லு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் முடியாது போடா வெண்ணே அப்படின்னு சொல்லி வந்து அவனை திருப்பி பணப்பாயோடு திருப்பி அமைச்சிருக்காப்போ. அது இல்லாமல் ஏகப்பட்ட திருடன் இந்த கேஸில் பல பேர் செத்துருக்காங்க. இப்போ இந்த கொடநாடு கேஸில் செத்தாயில் அந்த மாதிரி பல பேர் செத்துருக்காங்க. அந்த ஆளோட குக்கு நேரில் பார்த்த சாட்சி, இது இல்லாமல் கோர்ட்லேயே வச்சு கொலை பண்ண திட்டம் போட்ட கேஸ் எல்லாம் இருக்குது. பட் ஆனால் அவங்க அதுக்கப்புறம் வந்து பொழைச்சிட்டாங்க. இது எப்படி இப்படி வந்து இவ்வளோ பெரிய விஷயமா வந்தது, ஒரு மனுஷனால முடியும் அந்த மாதிரி ஒரு தனி மனுஷனால நின்று ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு கண்ட்ரோலர், கண்ட்ரோலர்னு சொல்ல முடியாது, ஒரு குட்டி ராஜான்னு வைங்கல 81 வயசு அந்த பிள்ளைக்கு ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்டால் அந்த பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு, பேயை ஓட்டுறேன்னு சொல்லி ட்ரெஸ்ஸை கழட்டி பேய ஓட்டியிருக்கான். ட்ரெஸ்ஸை கழட்டி பேயை ஓட்டி அந்த பிள்ளைய வந்து சரி சொல்லலாம் இது வந்து அதாவது இந்த ஓரல் செக்ஸ் மாயம் பார்த்தீங்களா அந்த மாதிரி எனக்கு பண்ணி 81 வயசுல 16 வயசு பிள்ளைய அந்த புள்ள பயந்து போய் பரவாயில்ல. ஆனால் அந்த ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் யார் தெரியுமா, அப்பா அம்மா அந்த பொண்ணு மூணு பேருமே அவங்களோட சீடர்கள். அது சீடனாக இருந்தாலுமே வந்து சில்மிசம் பண்ணால் எப்படி விட்டு போக முடியும், எல்லாரையும் மாதிரி விட்டு போக முடியுமா. இந்த கேஸ் ஃபைல் ஆனதுக்கப்புறம் ஏகப்பட்ட கேஸ் இவர் மேலே இந்த மாதிரி ஃபைல் ஆயிருக்கு. ஆனால் அத்தனை பேரும் வித்ட்ராவும் பண்ணிட்டாங்கன்னு வச்சேன், அது என்ன கணக்கு அப்படின்றது தெரியாது. ஆனால் ஏன் இப்படி படம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த படம் எடுத்த ஜி ஸ்டுடியோவுக்கும் அந்த நடித்த அந்த மனோஜ் பாஜ்பாய் இவங்க கேட்குறப்ப நான் ஒன்றும் இல்லாததை சொன்னால் தான்டா உனக்கு இழுக்கு, அவன் பண்ணதை தான் சொல்கிறேன் அது அழுக்கு, நான் பண்ணது தான் சொல்கிறேன் நான் வேறு எதையும் சொல்லலை, இப்போ அவர் எங்கே இருக்காரு என்ன கேஸாக இருக்குது எப்படி லைஃப் ப்ரிசன்மெண்ட் அதை இம்ப்ரெஸ் 81 வயசுல ஜெயிலில் சாகர வரைக்கும் கடலாம் தூக்கி கொண்டு போய் போட்டாங்க. அந்த ஆளால் வெளியில் வர முடியலை. நம்ம நினைக்கிறோம் இது வந்து இந்த பிஜேபி பண்ணியிருக்கோம் அவங்க சப்போர்ட் இருக்கும், பிஜேபி மட்டும் இல்லை காங்கிரஸும் பண்ணியிருக்கேன். ஏகப்பட்ட இடத்துல ஆசிரமத்தை பிடுங்குறப்ப ஏகப்பட்ட இடம் என்க்ரோச்மெண்ட் ஆகிருக்கு, பிடிச்சி இழுத்து வச்சிருக்காங்க. இப்போ தூக்கிக்கொண்டே கேஸ் போட்டுருக்காங்க. இந்த படம் வெளியில் வந்து பயங்கர ஹிட், ரிலீஸ் ஆன ஒரு நாள் மிட் ஆஃப் த வீக்கில் ஏகப்பட்ட வியூஸ் ஜி ஸ்டுடியோஸில் இருக்குது. அவசியம் போய் எல்லோரும் பாருங்கள், அவசியம் பாருங்கள். இந்த படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அது வந்து ஒரு கோர்ட் ரூமில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு நம்ம அவெஞ்சர்ஸ் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கு, ஆக்ஷன் இல்லை, அடிதடி இல்லை, உதவி இல்லை, பெரிய பெரிய இது இல்லை, தூக்கி அடித்து சாப்பிட்றாங்க.